ஏஎஸ்டி முதன்மை செய்திகள். மலேசியாவுக்குள் 400,000 அந்நிய தொழிலாளர்கள் வந்தனரா? பின்னர் ஏன் அந்நிய தொழிலாளர் பற்றாக்குறை? பிறகு ஏன் இந்திய வியாபாரிகளுக்கு அந்நிய தொழிலாளர்கள் கிடைக்கவில்லை? 2023 ஆண்டின் முதலாம் காலாண்டில் சுமார் 400,000 அந்நிய தொழிலாளர்களை நாட்டிற்குள் கொண்டு வந்ததாக மனிதவள அமைச்சு உள்துறை அமைச்சின் கூட்டத்திற்கு பிறகு உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசுத்தியோன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். 518,000 அந்நிய தொழிலாளர்களை கொண்டு வருவதற்கு அரசு இலக்கு நிர்ணயித்துள்ள நிலையில் அதில் பெருமளவு தொழிலாளர்கள் ஆண்டின் தொடக்கத்திலேயே அழைத்து வரப்பட்ட தகவல் இப்பொழுது இந்திய தொழில் வர்த்தக பிரிவினரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. ஏற்கனவே புதிய அந்நிய தொழிலாளர்களை தருவிக்க விண்ணப்பம் செய்ய முடியாமல் முடக்கம் செய்யப்பட்ட இந்திய பாரம்பரிய துறை சார்ந்த வியாபாரிகளுக்கு இந்த தகவல் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. நகைக்கடை, ஜவுளிக்கடை, சிடி அலங்காரம், உலோக மறுசுழற்சி உள்ளிட்ட துறைகளுக்கு எப்போது அந்நிய தொழிலாளர்களை வழங்கப் போகிறீர்கள் என அவர்கள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டு வரும் இந்நிலையில் இந்த 400,000 பேர் எந்தெந்த துறைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் என வியப்பில் ஆழ்ந்துள்ளனர். நாட்டில் நிலவும் பிரச்சனைகளுக்கு முழு காரணமே முகிடின்தான் டாக்டர் ராமசாமி சாடல். ஒற்றுமை அரசாங்கத்தின் பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் செயலற்ற தனத்தினால்தான் நாடு பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்குவதாக தான்சிரி முகிடின் யாசின் குறிப்பிட்டுள்ளது வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருப்பதாக பினாங்கு மாநில துணை முதல்வர் டாக்டர் பி ராமசாமி சாடியுள்ளார். ஒற்றுமை அரசு செயலற்றது, தவறான பாதையில் செல்வதாகவும், ரிங்கிட்டின் சரிவையும் பொருளாதார நலிவையும் தடுக்க முடியாமலும் B40 பிரிவினர் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் தோல்வி கண்டுள்ளதாகவும் முகிடின் சாடியுள்ளார். அது பற்றி குறிப்பிட்ட டாக்டர் ராமசாமி எல்லா பிரச்சனைகளுக்கும் முகிடினும் அவரது பெருக்கத்தானுமே காரணம் என்றும், அவரின் முன்னெடுப்பான ஷெரட்டன் நகர்வின் வழி நாட்டின் நிலைத்தன்மை ஆட்டம் கண்டிருப்பதாக குறிப்பிட்டார். ஆட்சிக்கு வந்த 7 மாதங்களில் நாட்டின் பல்வேறு பிரச்சனைகளை யாராலும் தீர்க்க முடியாது, முகிடின் காலத்திலும் இதே நிலைமைதான் என்றும் டாக்டர் ராமசாமி சுட்டிக்காட்டினார். கோவிட்டின் பெயரை பயன்படுத்தி முகிடின் அரசாங்கம் கோடிக்கணக்கான அரசின் நிதியை முறைகேடு செய்திருப்பதை யாரும் மறுக்க முடியாது. நாட்டின் 1.5 லட்சம் கோடி ரிங்கிட் கடனுக்கு நஜிப் ரசாக், முகிடின் மற்றும் இஸ்மாயில் சபரியாக்கோப் ஆகியோரே காரணம் என்றும், அந்த கடன் யாவும் இப்போது ஒற்றுமை அரசாங்கத்தின் தலையின் மீது விழுந்துள்ளதை முகிடின் மறுக்க முடியாது என்றும் குறிப்பிட்டார். முந்தைய அரசாங்கங்கள் உருவாக்கிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வை கண்டுவரும் அன்வார் செயலற்றவர் என்று கூறுவதில் நியாயம் உண்டோ என்றும் டாக்டர் ராமசாமி கேள்வி எழுப்பினார். மருத்துவமனை பொது போக்குவரத்துகளிலும் முகக்கவரி அணிய தேவையில்லை. பொது போக்குவரத்துகளிலும் மருத்துவமனைகளிலும் July 5 முதல் முகக்கவரி அணிய தேவையில்லை என சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜலீஹா முஸ்தபா அறிவித்துள்ளார். எனினும் கோவிட் தொற்று கண்டிருப்போர் மருத்துவமனைகள், கிளினிக்குகள், பொது போக்குவரத்துகள் போன்றவற்றில் முகக்கவரி அணிவது கட்டாயமாகும். நோயாளிகளுடன் தொடர்பில் இருக்கும்போது சுகாதார அதிகாரிகள் முகக்கவரி அணிவது அவசியமாகும். மேலும் கோவிட் நோயாளிகள் தனித்து வைக்கப்படும் கால வரம்பு 7 நாள்களிலிருந்து 5 நாள்களாக குறைக்கப்படுவதாகவும் ஜலிஹா தெரிவித்தார். பூமி புத்திரா அல்லாதோரை இராணுவத்தில் சேர்க்க பள்ளிகளில் ஊக்குவிப்பு நிகழ்ச்சிகள். இராணுவத்தில் பூமி புத்திரா அல்லாதோரின் பங்களிப்பானது எதிர்பார்த்ததை விட மிகவும் குறைவாக இருப்பது பெரும் கவலையை ஏற்படுத்துவதாக உள்ளது. அதனை நிவர்த்திக்கும் வகையில் ஆயுதப்படை நிர்வாகம் உயர்கல்வி நிலையங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யும் என சுங்கை பிசி கேம் பிரிட்டானாவில் ஈகை பெருநாள் தொழுகையில் கலந்து கொண்ட இராணுவ தலைவர் ஜெனரல் தான்சிரி முகமது அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். அந்நிகழ்ச்சியில் இராணுவ சேவை பற்றி விரிவான தகவல்களை மாணவர்களுக்கு அளிப்பதோடு அச்சேவையில் கிடைக்கும் அனுகூலங்களையும் சேவையில் இருக்கும்போது மேற்கல்வியை தொடரும் வாய்ப்புகளை பற்றியும் விளக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். மலேசியா ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் சொந்தமானது. சார்லஸ் சந்தியாகோ விளக்கம். மலேசியாவை பலரும் சொந்தம் கொண்டாடுவதாகவும், வந்தியர்களாக நாட்டுக்கு வந்தவர்கள் மலேசியாவின் பெயரை மாற்றி தங்களுடையதாக்க முயற்சிப்பதாகவும் முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் இனவாத துவேச கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அதனை கடுமையாக சாடியிருக்கும் கில்லான் தொகுதியின் முன்னாள் MP சார்லஸ் சந்தியாகோ மலேசியா ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டுமே சொந்தமில்லை என்றும், இங்கு குடியிருக்கும் அனைவருக்கும் சொந்தமென குறிப்பிட்டார். மகாதீரின் கருத்துக்கள் இன மோதலை உருவாக்கி கலவரத்தை தூண்டுவதாக இருப்பதாக குறிப்பிட்டார். இந்நாட்டு மலாய்க்காரர் அல்லாதோர் வழங்கியுள்ள அர்ப்பணிப்புக்கே அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மலாய்க்காரர்களின் ஆதரவை பெற மகாதீர் இன மோதலை தூண்டும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டு வருவது நாட்டின் அமைதிக்கு பங்கத்தையும் பேராபத்து
லங்காவி ஹாலிடே வில்லா ரிசார்ட் வெள்ளி 145 மில்லியனுக்கு விற்பனை. லங்காவி ஹாலிடே வில்லா ரிசார்ட் வெள்ளி 145 மில்லியனுக்கு விற்பனை செய்யப்பட உள்ளது. அமனா ராயா ரியல் எஸ்டேட் முதலீட்டு அறக்கட்டளையின் சொந்த துணை நிறுவனமான பிளெயின்தூட் கேட்வேவுடன் விற்பனை கொள்முதல் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இது லங்காவி ஹாலிடே வில்லா ஹோட்டலை 145 மில்லியன் வெள்ளி விலையில் விற்பதற்கு முன்மொழியப்பட்டது. 238 அறைகள் கொண்ட 4 நட்சத்திர ஹோட்டல் முன்மொழியப்பட்ட விலையில் விற்பனையானது. தற்போதுள்ள கடன்களை திரும்பி செலுத்துவதற்கு ஏதுவாக இந்த சொத்தை விற்க சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தினர் முடிவெடுத்துள்ளனர். பாரிஸ் பற்றி எரிகிறது, 13 வயது இளைஞன் சுடப்பட்டதால் கலவரம். பிரான்சில் 17 வயது பதின்ம இளைஞர் போக்குவரத்து போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து பாரிஸ் நகரின் பல இடங்களில் காவல்துறையினருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே கடும் மோதல் மூண்டுள்ளது. நான்டேரி பகுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது காரில் வந்த நைல் என்ற 17 வயது இளைஞர் காவல்துறையின் உத்தரவுக்கு கட்டுப்பட மறுத்ததால் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் பரவலாக வெளியானதை அடுத்து பாரிஸின் பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தெற்கே டெல்லவுஸ் முதல் வடக்கே லில்லி வரையிலான பல நகரங்களில் ஏராளமான வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக போலீசார் பலரை கைது செய்துள்ளனர். பாதுகாப்பு பணியில் 40,000 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டனர். கோல்பந்துகளை சேகரித்து நேபாளி ஏரியில் மூழ்கினார். ஜோகூர் பார்வில் உள்ள கோலுத்திடலில் நேற்று வியாழக்கிழமை பந்துகளை சேகரித்து வந்த நேபாள நாட்டு பணியாளர் ஒருவர் ஏரியில் தவறுதலாக விழுந்து மூழ்கினார். இதன் தொடர்பில் திப்ராவ் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை அலுவலகத்திற்கு அவசர அபி அழைப்பு வந்ததாக பணியில் இருந்த நடவடிக்கை தளபதி நூர் அசான் அகமது தெரிவித்தார். பிற்பகல் 3:80 மணி அளவில் ஏரியில் மூழ்கிய 27 வயது ஆடவரின் உடல் அடுத்த 2 மணி நேரத்தில் அவர் மூழ்கியதாக அடையாளம் காணப்பட்ட இடத்தில் இருந்து 3 மீட்டர் தூரத்தில் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. எங்கள் யூடியூப் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பொத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.